லண்டன் வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை, 1500 பேருக்கு அபராதம். லண்டனில் பொது போக்குவரத்தில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 1500 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் நவம்பர் மாத இறுதியில் அரசாங்கம் திட்டம் பி கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியதிலிருந்து பொது போக்குவரத்தில் முகக்கவசம் அணியும் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டது. கடந்த 3 நிலவரப்படி லண்டன் பொது போக்குவரத்து சேவையில் முகக்கவசம் அணிய மறுத்ததற்காக 1450 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் சட்ட அமலாக்க அதிகாரிகளினால் முதன்முறையாக குற்றம் சுமத்தப்படுபவர்களுக்கு 200 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் ஒமிக்ரோன் மாறுபாட்டின் பரவல் காரணமாக நவம்பர் மாதம் 30 அன்று பொது போக்குவரத்தில் முகக்கவசம் அணிவது மீண்டும் சட்டப்பூர்வ நடவடிக்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் லண்டனில் பொது போக்குவரத்து சேவையில் முகக்கவசம் இன்று ஏற முயற்சித்த 2000 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். முகக்கவச சட்டங்களுக்கு இணங்க மறுத்ததற்காக 800 மேற்பட்ட பயணிகள் பேருந்து, ரயில் நிலையங்கள் அல்லது சேவைகளை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். லண்டனில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பல மக்கள் சரியான முறையில் செயற்படுகின்ற போதிலும் பல சட்டத்தை மதிப்பதில்லை என லண்டன் பொது போக்குவரத்து பிரிவினர் சட்ட அமலாக்க அதிகாரி தெரிவித்தார். இதனால் பொது போக்குவரத்தில் முகக்கவசம் அணியாதவர்களை கண்காணிக்கும் நடவடிக்கையை கடுமையாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுக்கமைய இனிவரும் நாட்களில் முகக்கவசம் அணியாமல் பயணிக்கும் மக்களுக்கு சட்டத்தை கடுமையாக்க திட்டமிட்டுள்ளமையினால் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.